Hey all, welcome to my channel, My Daily Cooking. இன்னைக்கு எப்பவும் விட கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு வீடியோ, ஒரு கிச்சன் டிப்ஸ் ஆர் கிச்சன் கிளீனிங் ஹேக் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். பெரிய கண்டுபிடிக்காத ஒரு விஷயம்லாம் கிடையாது, பட் ஒரு கிளாஸ் டாப் ஸ்டவ்வை வந்து எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு அழுக்கான ஸ்டவ், அதாவது இது வந்து பயங்கர ரொம்ப அழுக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ரெகுலராக ஒரு நிறைய குக்கிங் பண்ணிட்டீங்க, இல்லை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் இன்னும் சிந்துறது அதெல்லாம் கிளீன் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஸ்டவ்வும் இப்படி தான் ஆகும். யூஸ்வலாக எந்த ஸ்டவ் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இல்லை வீடியோ பர்பஸ்க்காக நான் ஒரு 4 to 5 days வந்து இதே மாதிரி நான் விட்டுட்டேன். ஸோ தட் நான் அந்த அழுக்கை வந்து எப்படி ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பால் சிந்தனக்கரை, நடுவில் வந்து குழம்பு, அந்த சில்வர் அந்த ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னா குழம்பு சிந்தி தீஞ்சு போய் அப்படி இருக்குது. ஸோ உடனே உடனே நம்ம வந்து தொடச்சிட்டோம்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ஃபார்ம் ஆகாது. பட் ஸ்டில் நம்ம அவசரத்தில் இருக்கோம், இல்லை வெளியே போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லார் வீட்டும் என்ன ஏதாவது ஒரு டைமில் வந்து இந்த மாதிரி நமக்கு ஆயிடும். ஸோ அப்படி இருக்கோ எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு எப்போ போல் நான் வந்து மேலே இருக்கிற அந்த ஸ்டவ் ஸ்டாண்டு வந்து நான் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு நார்மலாக வெசல் வாஷ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி அதை வந்து வெசல் வாஷ் பண்ணுறதுக்கு நான் வந்து வச்சிடுறேன். வெசல் வாஷ் பண்ணி நான் நம்ம இது க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நம்ம வெசல் வாஷ் பண்ணியும் அதை எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிஃப் கிளீனர் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோம் பேஸ் ஒரு கிளீனர். இது அப்படி ஒரு 2 minutes வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிடும். ரொம்ப ஊற வைக்கிறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக ஸ்டிஃப் பர்சனுக்கு நான் யாருன்னு கூட தெரியாதுங்க. இதுக்கும் ஸ்பான்சருக்கோ இல்லை எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கோ நான் வந்து பைசா வாங்கவே இல்லை. இது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது. ஒரு ஸ்டவ் ஸ்டாப்பை வந்து இவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணுறது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த கம்பி நார்னு விற்பாங்க இல்லையா, 10 rupees 12 rupees அந்த மாதிரி நார்மலான கம்பி நார். அதை வச்சு அந்த ஸ்டீல் ஏரியாவையும் அந்த பர்னரையும் நான் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ஸ்டீல் ஏரியா மட்டுமா, அதுவும் ரொம்ப இந்த மாதிரி என்னோடய அந்த ஏரியா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி கருப்பாக குழம்பு சிந்தி கருப்பாக தீஞ்சு ரொம்ப மட்டமாக இருந்தது. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து நம்ம வந்து ஸ்டீல் யூஸ் பண்ணலாம். மற்ற டைம் வந்து நீங்கள் பொதுவாக ஸ்டீல் யூஸ் பண்ணாமல் நம்ம நார்மலாக அந்த ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, க்ரீன் கலர் ஸ்க்ரப் பேடு அது வந்து யூஸ் பண்ணிங்கனாலே போதும். இந்த அளவுக்கு அழுக்கு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டீல்னால் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிறப்போ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வந்து மேலே அதாவது கிளாஸ் மேலேயும் இதே ஸ்க்ரப் போடுற மாதிரி இருக்கும், பட் நான் வந்து ப்ரெஷர் சுத்தமாக போடல, சும்மா வந்து கையில் நம்ம தேய்க்கிற மாதிரி அந்த ஸ்க்ரப் மேலே அந்த நம்ம யூஸ் பண்ண அந்த ஸ்டிஃப் லிக்விடை வந்து ஈக்குவலாக நான் வந்து பரப்பி விடுறேன் அவ்வளோதான். பட் நான் வந்து சுத்தமாக ஒரு பாயிண்ட் கூட நான் அதில் வந்து ப்ரெஷர் போடவே இல்லை, பட் அந்த ஸ்டீல் ஏரியாவில் மட்டும் நல்லா ப்ரெஷர் போட்டு நான் வந்து வாஷ் பண்ணுறேன், ஐ மீன் ஸ்க்ரப் பண்ணுறேன். சைட் பை சைட் நான் வந்து பர்னரையும் க்ளீன் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்னர் வந்து அப்படியே புதுசு மாதிரி எந்த க்ளீனிங்கும் பண்ணல, பேசிக் மெயின்டெனன்ஸை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணுறேன். இந்த பர்னர் அப்படியே புதுசு மாதிரி அந்த பழைய கலரை வந்து எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், மேலே ஐகார்ட்லையும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் அந்த லிங்க்கை உங்களுக்காக வைக்கிறேன். ஸோ பர்னரி எல்லாத்தையுமே கிடச்சிட்டு இந்த ஸ்டிஃப் அந்த நம்ம ஆல்ரெடி அதை அப்ளை பண்ணியிருக்கோம்ல அந்த பேலன்ஸ் லிக்விடில் வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க. ஸோ பேலன்ஸ் இருக்க எல்லா இடத்துலையும் இதே மாதிரி நம்ம நல்லா வந்து இந்த லிக்விடை வந்து பரப்பி விட்டு ரொம்ப ஸ்க்ரப் பண்ணணும்னு இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரப்பை வச்சு தான் பண்ணணும்னு இல்லை, நார்மலாக உங்களோட நார்மல் ஸ்க்ரப்லேயோ இல்லை நார்மலாக ஏதாவது ஒரு டிஷ்யூ வச்சு கூட அந்த லிக்விடை வந்து நீங்கள் எல்லா பக்கமும் பரப்பணும். ஏன்னா அந்த ஃபோம் ஏஜென்ட் தான் வந்து அது நம்ம இருக்கிற அந்த ஒரு மாதிரி ஸ்டிக்கினஸை வந்து கண்டிப்பாக போக்கிடும். ஸோ நல்லா நீட்டாக க்ளீனாக வந்து நமக்கு அது கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் அந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்க்ரப்பை எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து அந்த ஸ்க்ரப்பில் நான் நினச்சிக்கிறேன். ஸோ அதை வச்சு நான் ஃபுல்லாக வந்து தரோவாக இந்த மாதிரி அந்த ஃபோம் வந்து நல்லா வந்து படர்ந்து அந்த க்ளீனிங் ப்ராசஸ் ஆகிற மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணுறேன். இப்போ வந்து லைட் ப்ரெஷர் கொடுக்குறேன், அதாவது பயங்கர ப்ரெஷர் கொடுக்கல, லைட் ப்ரெஷர் கொடுக்குறேன். நம்ம யூஸ் பண்ணுறது கிளாஸ் டாப் ஸ்டவ். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி நிறைய ஹீட்டில் நம்ம குக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து அது வந்து ஃபீஸபிளாக தான் இருக்கும். என்னதான் அவங்க வந்து நான் பிரேக்கபிள்னு சொன்னாலும் நம்ம கிளாஸ் ஸ்டவ் வந்து கண்டிப்பாக
கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வந்து ரொம்ப சூடாக இருக்கிறப்ப இல்லை இப்போ தான் சமைச்சு முடித்தோடனே இந்த மாதிரி எந்த ஒரு கிளீனிங் ப்ராசஸும் ஆரம்பிக்காதீங்க. பிகாஸ் திஸ் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ப்ரோக்கன் அது ஈஸியாக வந்து பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப இருக்குது. நீங்கள் வந்து கம்பெனியில் கேட்டாலும் கண்டிப்பாக இது தான் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சூடாக இருக்கிறப்ப இல்லை இப்போ தான் சமைச்சு முடித்த அந்த டைமில் வந்து கண்டிப்பாக பண்ணாதீங்க. அதே மாதிரி கேஸ் அந்த கேஸ் கனெக்ஷனோட அந்த டியூப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. கழட்ட வேண்டாம், பட் கேஸ் உங்களுக்கு பாஸ் ஆகுது இல்லையா அந்த கனெக்ஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிகினர்ஸாக நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், பட் பிகினர்ஸாக இருக்கிறப்போ இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல் டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நார்மலாக நம்ம எப்படி பாத்திரம் தேய்ப்போமோ அந்த மாதிரி வந்து இதை வந்து நான் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிறேன். பட் மேக் ஷுர் இது வந்து நார்மலான அந்த ஸ்க்ரப்பராக இருக்கணும், அதாவது ஸ்க்ராச் ஃப்ரீ அந்த சாஃப்ட் ஸ்க்ரப் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பரை நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஸ்க்ராச் வந்துடும். மெயினாக வந்து மெயின்டெனன்ஸ்க்கு முக்கியம் வந்து ஸ்க்ராச் கொடுக்கக்கூடாது. இந்த ஸ்டவ் பார்த்தீங்கன்னா நான் வாங்கி கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு மேலே ஆகுது, பட் ஸ்டில் இப்போ வரைக்கும் புதுசு மாதிரி இருக்குது. எக்ஸப்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் பர்னர், பிகாஸ் அது வந்து ஃபஸ்ட் அந்த ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் தெரியாமல் யூனோ அந்த தீஞ்சதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். ஸோ ஒன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தோன்னே இது பியூட்டிஃபுல்லாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டூத் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஸோ அதை வச்சு இந்த சைட்ஸ் எல்லாம், அதாவது நம்மளால் அந்த ஸ்க்ரப்பை வச்சு ஸ்க்ராச் பண்ண முடியாது, ஐ மீன் க்ளீன் பண்ண முடியாத அந்த இடத்துல நான் வந்து நார்மல் சாஃப்ட் பிரிசில் கொண்ட ஒரு டூத் ப்ரஷ்ஷை வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணுறேன். இதில் வந்து மார்க்கெட்டில் நிறைய இந்த கிளாஸ் க்ளீனிங் ப்ரெஷஸ்லாம் விற்கும், அந்த முள் ப்ரெஷ்ஷெல்லாம் நீங்கள் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ராச்சஸ் நிறையா விழுகுது. ஸோ அப்படி பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு ஸ்டவ் வந்து சீக்கிரமாக வந்து பழசு மாதிரி ஒரு லுக் கொடுத்துருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சாஃப்ட் பழைய டூத் ப்ரெஷ்ஷை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே மோர் தென் எனப் நமக்கு வந்து அந்த உள்ளே இருக்கிற அழுக்கு வெளியே வரணும் அவ்வளோதானே ஒழிய நீங்கள் போட்டு முள் ப்ரெஷ்ஷில் தேய்க்கிற அளவுக்கு அதில் ஒன்றுமே இருக்காது. நீங்கள் சிப் யூஸ் பண்ணுறதுனாலேயே அந்த ஃபோம் வந்து எல்லா டர்ட்டையும் கரைச்சி எடுத்துரும். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அகேன் அகேன் சொல்கிறேன், சிஃப்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. எனக்கு ரொம்ப பர்சனலாக இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, அதனால தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எனக்கு கமெண்ட்டில் திருப்பி எல்லா ஸ்பான்சர்னு வரும், அதுக்காக நான் சொல்கிறேன். அதே ப்ரெஷ்ஷை வச்சு இந்த நாசில்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம அந்த கேஸ் ஸ்டவ் அதை ஓப்பன் பண்ணுற நாசில், அதோட அந்த சைடில் கூட நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணுறப்போ லைட்டாக வந்து தண்ணியை வந்து தொட்டு தொட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் அந்த யூனோ அந்த ஃபோமிங் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். க்ளீன் பண்ணோடனே ஒரு மைக்ரோ ஃபைபர் ட்ரை க்ளாத், இதை வந்து நான் கொஞ்சம் கூட வெட் பண்ணலங்க, ட்ரை மைக்ரோ ஃபைபர் க்ளாத்தை எடுத்து நான் வந்து க்ளீனாக வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் மைக்ரோ ஃபைபர் க்ளாத் போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் அந்த ஃபோமெல்லாம் டக்குன்னு வரும். நீங்கள் நார்மல் காட்டன் க்ளாத்தோ இல்லை நார்மல் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபோம் வந்து கலெக்ட் ஆகி வெளியே வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து இதுக்குன்னு அடுப்புக்குன்னு நீங்கள் தனியாக ஒன்று வச்சுக்கிறது எப்போவுமே ஒரு ரெக்கமெண்டடாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து அதே கிளாத்தை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துரு, அதாவது அந்த நம்ம எடுத்த அந்த ஃபோம் எல்லாம் வந்து தண்ணி டேப் வாட்டரில் காமிச்சு நல்லா புழிஞ்சிட்டு நல்லா அந்த ஈரம் வந்து ஒட்ட ஒட்ட புழிஞ்சிட்டு அந்த புழிஞ்ச கிளாத்தை வச்சு நான் நல்லா அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயின் டிஷ்யூ, இந்த கிச்சன் டவல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிச்சன் டவல் டிஷ்யூ இல்லை ஸோ அந்த டிஷ்யூவை வச்சு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். நம்ம என்ன தான் வந்து ஈரத்துணியில் போட்டு தொடச்சிருந்தாலும் ஒரு ட்ரை டிஷ்யூவை வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி எடுக்கிறப்ப தான் வந்து உங்களுக்கு நல்லாவே க்ளீன் ஆகும், உங்களுக்கு அந்த சார சாரியாக இருக்காது. நம்ம எப்போவுமே இதுன்னு நம்ம தரையை தொடச்சா கூட ஒரு மாதிரி நம்ம லைன் லைனாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அப்போ இருக்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி டிஷ்யூவோ இல்லை இந்த மாதிரி ட்ரை கிளாத் யூஸ் பண்ணி நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சார சரியாகாது. கிளாத்தை விட நீங்கள் வந்து டிஷ்யூ யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்ககிட்ட டிஷ்யூ இல்லை அப்படின்னா நார்மல் நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணலாம், அதுவுமே வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் ஒரு வெட் டிஷ்யூ எடுக்கிறேன். ஸோ ட்ரை என்ன தான் நீங்கள் ட்ரை டிஷ்யூ எடுத்து அதை எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணிட்டாலும் அந்த பளபளப்பு இருக்காது, ஒரு மாதிரி ட்ரைனஸாக இருக்கும். அப்போ வந்து வெட் டிஷ்யூ நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் நார்மல் வெட் டிஷ்யூவை விட குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆல்கஹால் ஃப்ரீ வெட் டிஷ்யூ மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் வந்து பர்னர் பக்கத்தில் வந்து யூஸ் பண்ணுறீங்க, பர்னர் பக்கத்தில் இருக்கிறப்போ கண்டிப்பாக ஆல்கஹால் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. கிளாஸ் கிளீனராக இருக்கட்டும், சானிடைசராக இருக்கட்டும், எதுவுமே நீங்கள் வந்து அடுப்புக்கிட்ட நீங்கள் எடுத்துகிட்டு வரவே கூடாது. ஸோ நிறைய பேர் வந்து கிளாஸ் டாப் தானு சொல்லிட்டு கிளாஸ் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ தயவு செய்து இது பண்ணாதீங்க, தட் இஸ் டூ மச் ஆஃப் டேஞ்சரஸ் திங். கண்டிப்பாக வந்து ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது, உங்களுக்கு அந்த பர்னிங் இது பரவுறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த டிஷ்யூ வச்சு நான் எல்லா பக்கமும் நான் வந்து க்ளீன் பண்ணுறேன். நீங்கள் இப்போது இது வரைக்கும் வீடியோ கவனிச்சிருந்தீங்கனாலே புரிஞ்சிருக்கும், லைக் நான் மேலே கேஸ் டாப் மேலே மட்டும் இல்லை, சைடு நாப்ஸ்னு எல்லாத்தையுமே வந்து தரோவாக க்ளீன் பண்ணுறேன். ஸோ வந்து நீங்கள் மேலே மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு கீழே சைட்லலாம் வந்து க்ளீனாக இல்லைன்னா அதில் வந்து க்ளீனிங் அர்த்தமே கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக பக்காவாக வந்து எல்லா சைடும் க்ளீன் பண்ணலாம். டிஷ்யூ பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த வெட் டிஷ்யூ யூஸ் பண்ணோன்னே அந்த பழைய பளபளப்பு உங்களுக்கு திருப்பி கிடச்சிருச்சு. நீங்கள் வந்து திருப்பி நம்ம கழுவுனா போயிடாத மேம்னு நீங்கள் கேட்டிருக்கலாம். பட் இதை நீங்கள் இப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்க, வீக்லி ஒன்ஸ் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கேஸ் ஸ்டாப் கன்ஃபார்மாக 100% நான் சொல்வேன். நான் 7 இயர்ஸாக இது ஃபாலோ பண்ணுறேன், இதே மாதிரி தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து எனக்கு பார்த்தீங்கன்னா பர்னருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப் பார்த்தீங்கன்னா, திருப்பி இந்த மாதிரி ஒரு வெட் டிஷ்யூவோ இல்லை ஒரு ட்ரை கிளாத்தையோ எடுத்து மெயினாக வந்து அந்த இருக்கிற தண்ணியை வந்து நீங்கள் ஒட்ட ஒட்ட எடுத்து தான் ஆகணும். நீங்கள் அது தண்ணியோடு வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பர்னர் வந்து சீக்கிரம் போயிடும், ரெண்டாவது வந்து உள்ளே இருக்கிற அந்த கேஸ்குள்ளே மிக்ஸ் ஆகி உங்கள் பர்னர் வந்து அடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு டிஷ்யூ வச்சுட்டு தண்ணியெல்லாம் ஒட்ட ஒட்ட எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு டிஷ்யூ டைம் வந்து இல்லை, இல்லை எனக்கு கரெக்டாக துடைக்க தெரியாதுங்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 1 hour வெளியே ஏர் ட்ரை பண்ண விடுங்க. ஓவர் நைட் பண்ணால் கூட தப்பே கிடையாது. நான் ப்ரீவியஸாக சொல்லியிருக்கேன் எப்படி வந்து இது க்ளீன் பண்ணுறது, பழைய பர்னர் கலர் கொண்டு வரதுக்கு நான் ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து பண்ணுறவங்களுக்கும் நான் இதே டிப் தான் சொல்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஒட்ட ஒட்ட நல்லா வந்து க்ளீன் பண்ணிடணும். அப்படி க்ளீன் பண்ணலைன்னா கண்டிப்பாக க்ரீன் கலர் பர்னிங் ஆகும், அது இன்னும் உங்களோட கேஸ் ஸ்டவ்வை வந்து இன்னும் அழுக்குப்படுத்தும். ஸோ அவ்வளோதான், நல்லா எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி புதுசாக கொண்டு வந்து வச்ச மாதிரி தான் இருக்குது, எக்ஸப்ட் ஃபார் மை ஃபர்ஸ்ட் பர்னர். பிகாஸ் அது வந்து ஒரு எரர், ஒரு சின்ன எரர், ஒரு சமையல் எக்ஸ்பீரியன்ஸில் அப்படி ஆயிடுச்சு. ஸோ மற்றபடி மற்ற எல்லா பர்னரும் பார்க்கட்டும், இல்லை என்னோட கிளாஸ் டாப் நாப்ஸ் எல்லாமே பார்க்கட்டும், புது ஸ்டவ் மாதிரி இருக்கும். பிகாஸ் இதே மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுறேன் கிட்டத்தட்ட 7 வருஷமாக. ஒன்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு இப்பயும் பார்த்துருந்தா தெரியும் எவ்வளோ அழுக்காக இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்றது உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த கேஸ் ஸ்டாண்டை வந்து நான் நார்மலாக டிஷ் எப்படி நீங்கள் வாஷ் பண்ணுவீங்க, பாத்ரூம் துடைக்குவீங்க, அந்த மாதிரி நான் துடைக்க எடுத்து வச்சுட்டேன். இது வந்து எவ்வளோ கரை இருந்தாலும் சரிங்க, நீங்கள் நார்மலாக ஒரு கம்பினார் போட்டு வாஷ் பண்ணிங்கனாலே சரியாக போயிடும். இல்லை இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப இருக்குது எங்களுக்கு வாஷ் பண்ண தெரிலன்னா கொஞ்ச நேரம் ஒரு பெரிய டப்பில் வந்து அந்த லிக்விடு வாஷ் இருக்கு இல்லையா, அதாவது விம் ஜெல் மாதிரி, ஸோ அதை வந்து போட்டுட்டு இதை ஊற வச்சு வாஷ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து அது க்ளீன் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள்னு நினைக்கிறேன், எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இது எங்களுக்கு தெரியுமே நினைக்கலாம், பட் நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு கண்டிப்பாக வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும். நிறைய பேர் நான் கேள்விப்பட்டது இந்த கேஸ் ஸ்டாப் வந்து உடஞ்சிருச்சு க்ளீன் பண்ணுறப்போ அப்படி இப்படின்ட்டு தான். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மேலும் மேலும் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் கீழே சொல்லுங்கள், இல்லை வேறு ஏதாவது வீடியோ ஐடியாஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். நன்றி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். இது ஆக்சுவலி சின்ன ஒரு கம்பேரிசனுக்காக தான், எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே பார்க்கலாம். ஸோ நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா